அம்மானை பருவம். நயமில் கயமுகநாதி நஞ்சனய அசுரர்கள் நசித்த கணநாதனிந்தாய் நியமம் உடன் தொடுபவர்கள் நினைத்திடு நற்கருமங்கள் நேர்கொள்ளுமிடர்கள் நீக்கி சயமடைய செய்ய அருள் சங்கரினின் தோடியர்கள் சங்கமித்து ஆட வந்தார் நயமுடனே உடுக்கைடை நடினமுடன் அசைந்தாடனங்காடு அம்மானையே பந்தெடுத்து ஆட வந்த பங்கயம் நிகர்த்தவர் விந்தையாக பந்து மாற்றி வீசி வீசி ஆடுவர் அந்தரத்தில் பந்தெழுந்தி அங்கிருந்து மீண்டுமே முந்து மாதர் கையில் வந்து மோதி மீண்டும் பாயுமே மாலை போல பந்து கையில் மாறி மாறி ஆடிட கோலமார் தனங்களோடு கூடி ஆடும் போதிலே வாழையாடும் ஆடலாங்கு வானவெல்லும் போலுமே நூலின் மெல் இடை அசைவு நோக்கில் மின்னல் போலுமே அம்மானையாடு மாதர்மானின் அன்ன சாயல் கொண்டவர் சும்மா இருந்திடாது நின்னை சூழ்ந்து ஆட நச்சினர் அம்மா இவள் திறத்தை நாமும் ஆய்தலாமோ என்றனர் அம்மானினோடு தில்லையாடும் அம்மானும் மையல் கொள்ளவே முக்கணீசன் மைந்தன் வேலன் மூண்ட போரில் சூரனை கக்கும் தீக்கணைகள் ஏவி கண்டிடாது வெற்றியே சக்தினி அழித்த வேளால் சமரில் வெற்றி கொண்டனன் சக்திமிக்க தேவி தாவி சகமையாட ஆடுவாய் முத்தும் வைரமும் மின்னிடும் அம்மனை முத்து நகை உடையாள் மத்து சுழன்றிட மேலெழு முத்தன மலர்க்கை தனை விரித்தே பத்து விரல்களில் பந்து சுழற்றிய பார்த்தவர் கண் விரிய அத்தன் மகிழ்ந்திட அகிலமும் ஆடிட ஆடுக அம்மனையே தாமரை ஒத்த தடிற்கரம் தன்னில் தவழ்ந்திடும் முத்துமணி மாமரை வேள்வியின் மேவிடு செந்நிறமாகிய தோற்றமுற ஓமம் எழும் சுடர் போல எழுந்தொழி ஓங்கினள் வானுறவே காமனை வீழ்த்திய கண்ணுடை அண்ணலும் காணவே ஆடுகவே பன்மணி கொண்டவை பந்துகள் வீசியே பாரும் கழித்திடவே நன்மணி கைமணி நன்கு சிவந்திட நங்கையர் தம்முடனே சொன்மணி ஓங்கு சுரங்கள் எழும்பிட சுந்தரி ஆடிடவே கண்ணலை கல்கரி உண்ண கொடுத்தவர் கண்டு மகிழ்ந்தனரே பந்து சுழன்றிடு பாங்குரு பங்கையர் பண்ணொலி விண்ணடவே சுந்தர வாசிகள் ஆர்த்தெழு மின்னொலி ஆட்டமு வந்திடவே சந்த மறைகள் பணிந்திடும் அம்மையின் சலங்கை ஒலித்திடவே இந்திர வில்லென பந்துகள் தோன்றிட இசைவுடன் ஆடுகவே தானிய நன்மணி தாங்கிய அழகுடன் தாவிடு புள்ளினம் போல் காணுறு நவமணி மேவிய அம்மனை காதலிடம் மேக மாணிவள் பால்மிக மையல் மிகுத்தட மண்ணில் நடம் செய்யவே ஆணையம் காவினிலே உரை அம்பிகை ஆடுக அம்மனையே